ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் கவிஸ் வியூ. கவிஸ் வியூல இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இருக்க போது. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசு அப்படின்னா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க மாட்டாங்க, கூடவே பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிக்கோங்க. சோ நான் ஃபியூச்சர்ல இருக்கிற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் வந்து ப்ராடக்ட் ரிவ்யூவோட தான் வந்திருக்கேன். சில ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன், பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. அந்த ஜுவல்ஸை வந்து உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டே இருந்தேன். ஸோ அந்த ஜுவல்ஸோட ரிவ்யூவோட தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். அண்ட் இது மட்டும் இல்லாம சில அப்டேட்ஸ் என்னன்னா, லாஸ்டா வந்து கிவ் அவே ரிசல்ட்ஸ் கொடுத்திருந்தேன் இல்லையா, கிவ் அவே ரிசல்ட்ஸ்ல வந்து வின் பண்ண வின்னர்ஸ் மூணு பேருக்குமே வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சாச்சு. அவங்க எல்லாருமே பயங்கர ஹாப்பி, ப்ராடக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஹாப்பியா எனக்கு டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி ஆயிடுச்சு. அண்ட் நிறைய பேர் வந்து அடுத்த கிவ் அவேக்கு ரெடியா இருங்க, பிகாஸ் நெக்ஸ்ட் கிவ் அவே அப்படின்றது நான் நெக்ஸ்ட் வீக்ல மேக்ஸிமம் கொடுக்கலான் இருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் கிவ் அவேல வந்து இவ்வளவுதான், இத்தனை பேர் தான் அப்படின்லாம் கிடையாது, எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கிவ் அவே தான், கிவ் அவே தான் இருக்க போகுது. சோ எத்தனை பேர் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க, எத்தனை பேர் வேணாலும் சப்போர்ட்டும் பண்ணுங்க, கிஃப்ட்ஸையும் கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜுவல்லரிஸ் தான் இருக்க போகுது நம்ம கிவ் அவேல. ஓகே, ஸோ இது ஒரு அப்டேட் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேங்க. அண்ட் இன்னொரு அப்டேட், முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, நான் பயங்கரமா வீட்டு ஏறிட்டேன். அண்ட் வெயிட் ரிடக்ஷன் திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நான் தள்ளப்பட்டுட்டேன். அண்ட் ஸோ கூடிய சீக்கிரம் நான் ஸ்டார்ட் பண்ணணும். ஆக்சுவலி ஒரு இப்போ ஒரு 2 இயர்ஸாகவே நான் வந்து வெயிட் ஏறவே இல்லை, ரொம்ப நல்லா ஃபிட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தேன். எப்போவுமே எனக்கும் அந்த வெயிட்டில் இருக்கிறதும் சரி, அதுக்கப்புறம் மேபி நான் குறைஞ்சேன் அப்படின்னா எனக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. கொஞ்சமாக வெயிட் ஏறிட்டேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாலுமே அச்சோ ஏறிட்டோமே ஏறிட்டோமேன்னு சொல்லிட்டு எனக்கு இதுவே ஒரு பெரிய பேர்டனாக இருக்கிற மாதிரியே இருந்துட்டுருக்கும். ஸோ ரொம்ப நாளாகவே ஓகே ஃபிட்டாக தானே இருக்கும், கரெக்டாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த யோகா வாக்கிங் இந்த மாதிரி நான் எதுவுமே பண்ணுறது கிடையாது. ஃபுட் கண்ட்ரோலும் எனக்கு சுத்தமாக இல்லை. எப்படினாலும் நம்ம ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணிட்டோம்ல, இந்த வெயிட்டில் அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் கண்ட்ரோலே இல்லாமல் கண்டபடி சாப்பிட்டுக்கிட்டு, ஸோ இட் வாஸ் ரியலி அ பேட் திங். அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். நவ் அகெயின் ஐ நீட் டு பி இன் கண்ட்ரோல். ஸோ சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்னுடைய ஐ மீன் வெயிட் லாஸ் ஜேர்னியை. நான் பர்ச்சேஸ் பண்ண ஜுவல்லரி என்னென்ன அப்படின்றத நான் காமிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஜுவல்லரி என்ன அப்படின்னா, இயரிங் தாங்க. ரெண்டு இயரிங் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஒன் இஸ் ஃபார் ட்ரெடிஷ்னல் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு இயரிங், அனதர் ஒன் இஸ் ஃபார் நல்லா பயங்கர ட்ரெண்டியாக இருக்க மாதிரி ஒரு மாடர்ன் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி, ஐ மீன் ஒரு மேபி அ ஃப்ராக் ஆர் ஒரு டிசைனர் கலர் சாரி அந்த மாதிரி ட்ரெஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இயரிங்ஸ் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க ஃபர்ஸ்ட் நான் காமிக்கணும்னு நினச்ச இயரிங். ரொம்ப பயங்கர க்யூட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்னா, ஃப்ளாரல் பேட்டர்னில் ஸ்டட் இருக்குங்க, சுற்றிலும் வந்து ஒயிட் ஸ்டோன்ஸில் கவர் ஆகிருக்கு, சென்டரில் வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன் இருக்குது. அண்ட் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னாலும் எனக்கு தொங்கட்டாம் பார்த்தீங்கன்னாலும் நல்லா அழகாக நல்லா பட்டையாக சூப்பராக இருக்குது. உள்ளார வந்து ஃபுல்லாக ஃப்ளாரல் டிசைன்ஸ் தான் கவர் ஆகிருக்கு, ப்ளஸ் இதில் வந்து பிங்க் ஸ்டோன், க்ரீன் ஸ்டோன், ஒயிட் ஸ்டோன்னு எல்லாமே கவர் ஆகிருக்கு. அண்ட் அழகாக மொத்தம் ஜிங்கன்னு தொகுதியில் எனக்கு இந்த பேட்டர் ரொம்ப பிடிக்கும்னு நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது இந்த இயரிங். இது வந்து கண்டிப்பாக ஒரு ட்ரெடிஷ்னல் வேர் ஆர் சாரி இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸஸ்க்கு வந்து போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும். நான் போட்டிருக்க சாரிக்குமே இது கண்டிப்பாக சூட் ஆகும், மேட்ச் ஆகும், பிகாஸ் அந்த பிங்க் ஸ்டோன் நல்லா அந்த ஒயிட் ஸ்டோன் எல்லாமே அழகாக இருக்குது. நான் இன்னைக்கு ஐ வாண்டட் டு வேர் ஜும்கா, ஜும்கா மேலே ஒரு ஆசை வந்துச்சு. ஸோ ஐ ஓர்ஸ் ஜும்கா, அதனால இதெல்லாம் நான் ட்ரை பண்ணல, நான் எடுக்கக்கூட இல்லை. ஸோ ரிவ்யூ தானே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதெல்லாம் எடுக்கக்கூட இல்லை. பட் ரொம்ப அழகாக இருக்குது, சாரிக்கு நான் போட்டிருந்தாலே ரொம்பவே சூட் ஆகிருக்கும். ஸோ திஸ் இயரிங் இஸ் தட், திஸ் இஸ் த நெக்ஸ்ட் இயரிங். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஃப்ராக் இல்லை ஒரு பார்ட்டி வேர் கைண்ட் ஆஃப் ட்ரெஸ் ஆர் டிசைனர் வேர் கைண்ட் ஆஃப் சாரி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சாரீஸ்க்கு நல்ல ஒரு ட்ரெண்டியான அழகான இயரிங், சூப்பராக இருக்குது. நானும் இதை இன்னும் யூஸ் பண்ணவே இல்லை. உங்கள் அனதர் ஒன் நெக் பீஸ் இட் கம்ஸ் அலாங் வித் இயரிங், அது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ தேட் இயரிங் இதுவுமே வந்து என்னோட சாரிக்கு நல்லாவே மேட்ச் ஆகுது, பிகாஸ் எல்லாமே வந்து பிங்க் வித் ஒயிட் ஸ்டோன் அந்த மாதிரி தான் கவர் ஆயிருக்கு இன்னைக்கு. ஸோ திஸ் ஒன் இதுவும் ஒரு ஃப்ளாரல் பேட்டர்ன், பிங்க் ஸ்டோன்ஸ் சுற்றி இருக்குது, சென்டரில் வந்து ஒரு க்ரீன் ஸ்டோன் வச்சு அழகாக அந்த ஃப்ளவர் கவர் ஆகிருக்கு, ப்ளஸ் கீழே வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் சுற்றியும் வந்து பேர்ல்ஸ் கவர் ஆகிருக்கு. அண்ட் உள்ளார வந்து ஒரு க்ரீன் ஸ்டோனில் அழகாக அந்த டிசைனை வந்து கவர் பண்ணி கீழே ஒரு பெரிய ஜும்கா கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குங்க, ரொம்பவே அழகாக இருக்குது.
இதுவுமே எனக்கு இந்த சாரிக்கு சூட் ஆயிருக்கும். டுடே ஐ வாண்டட் டு வேர் ஜும்கா, அதனால இந்த இயரிங்கை எடுத்துட்டு வேற எதுவுமே எனக்கு ட்ரை பண்ணணும்னு தோணலை. ஸோ இதுவுமே என் சாரிக்கு நல்லாவே மேட்ச் ஆயிருக்கும் போட்டிருந்தேன் அப்படின்னா. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த இயரிங் விச் கம்ஸ் வித் த நெக்ஸ்ட் செட். அந்த நெக்ஸ்ட் செட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான், ரொம்ப அழகாக இருக்குது, யுனிக்காக இருக்குதுன்னு சொல்லலாம். ஆக்சுவலி இந்த சாரீக்கு நான் போட்டேன்னா சூட் ஆகாது. திஸ் கைண்ட் ஆஃப் நெக் பீஸ் இஸ் தட் நல்ல பால் பாலாக வருது. இங்கே வந்து பேர்ல்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அதே நான் இயரிங்கில் என்ன காமிச்சேனா அதே ஃப்ளாரல் பேட்டர்ன் ரெக்டாங்கிள் ப்ளஸ் திருப்பி அந்த ஃப்ளாரல் பேட்டர்ன் கொடுத்து இதை வந்து சென்டரில் மிக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணி அழகாக அந்த பால்ஸில் கவர் பண்ணி நல்லா சூப்பராக இருக்குது. இதுவுமே சில சாரீஸ்க்கு வந்து நல்லாவே சூட் ஆகும், அந்த மாதிரி சாரீஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இந்த இயரிங் ப்ளஸ் திஸ் நெக் பீஸ். ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு இது எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறது, இந்த டைம் இல்லை நான் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. உங்ககிட்ட காமிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அந்த ரிவ்யூவையும் கொடுத்துட்டு உங்ககிட்டையும் சில அப்டேட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென், பை பை.